விவஸ் இந்த வண்டியில் கஸ்டமரு ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணியாச்சு, கம்ப்ரஸர் ஒர்க்காக தான் செக் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுது, இந்த பாருங்க சுற்றுது. ஆனால் என்ன கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒன் ஹவர் ஓடிட்டதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏசி சின்னஸே வர மாட்டேது அப்படிங்கிறாங்க. ஏசி ஆஃபில் தான் இருக்குது, இன்ஜின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கோல்டு கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ கோல்டு கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியோ டிஃபரன்ஸ் சுற்றுது. விவஸ் இதில் என்ஜின் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகலை. என்ஜின் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகலைன்னா மொத்தம் மூணு காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார், இந்த க்ரீன் கலருக்கு பார்த்திங்களா, அதுதான் அந்த கனெக்ட் ஆகிருக்கு சென்சாரு. ஒன்று அந்த சென்சார் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த ஈசிஎம் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த ஈசிஎம் டூ இந்த சென்சாருக்கு பற்றி சொன்னீங்க, அந்த க்ரீன் கனெக்டர் பற்றியா, அதுக்கு இருக்கிற ஒயரிங் சர்க்கியூட் இன்டிகிரேட்டில் ஃபால்ட் இருக்கலாம். இது மூணில் எது இருந்தாலுமே இந்த என்ஜின் கூல் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை எது பிரச்சனைங்கிறது கண்டுபிடிப்போம். மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு வந்து எலி கிடச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எனக்கான ஒரு எவிடன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே பாருங்கள், அதை வச்சு பார்க்கும்போது ஒயரிங் சர்க்கியூட் கிடச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல்ல ஒயரிங் சர்க்கியூட் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்சார் மாற்றுறதா இல்லை ஈஸியாக மாற்றுறதாங்கிற நம்ம முடிவெடுப்போம். இப்போ நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், கையோடையே வந்துருச்சு, எலி தான் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இந்த வண்டியில் என்ஜின் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகாமல் போனது காரணம் இதுதான். காரணம் இந்த என்ஜின் கூலன் டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க் ஆகாததுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, ரேடியேட்டர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே கோல்டு கண்டிஷன்லேயே ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுது, சுற்றுது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக ஏசி ஒர்க் ஆகலைங்கிறாங்க, அதுக்குமே இது ஒரு காரணமாக இருக்கலாம். நான் அதையும் செக் பண்ணி பார்த்துறேன். தென் இந்த வண்டியில் கேஜ் டெம்பரேச்சர் காட்டலங்கிறாங்க, கூலன் டெம்பரேச்சர் ஏன்னா அந்த சென்சார் ஃபால்ட்னா இந்த இதுவுமே ஒர்க் ஆகாது சரிங்களா. இந்த சீன் இருக்கு இல்லைங்களா, அதே தான் இருக்கும், உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. ஸோ ஒரு கூலன் டெம்பரேச்சர் சென்சாரை இவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம், இந்த கூலன் டெம்பரேச்சர் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது நிறைய வேறு சில காம்ப்ளெக்ஸிட்டியும் உருவாக்கி விடும். இதை நீங்கள் டெம்பரேச்சர் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா இந்த சென்சார்லாம் இமீடியட்டாக ரிசால்வ் பண்ண இந்த ப்ராப்ளத்தெல்லாம், இந்த ஆயில் ப்ரெஷர் சென்சாரு, கூலன் டெம்பரேச்சர் சென்சாரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது, உடனே சரி பண்ணிடணும். டிவஸ் இந்த வண்டியோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தார், செக்கிங் ஐடி எழுதின்னு சொன்னார், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. ரெண்டாவது இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சீல தான் இருக்குது அப்படின்னாரு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசி போடாத டைமில் இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே பாருங்கள் என்ஜின் ஓடிட்டுருக்கு, ஆனால் ரேடியேட்டர் ஃபேனை ஓடல. ஸோ இந்த வண்டியோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ஜின் கூலன்ட் டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட்டு தான் ப்ராப்ளம். அந்த ஒரு காரணம் தான் எல்லா மல்டிபிள் பிரச்சனையும் ஏற்படுத்துச்சு. இது கூட இன்னொரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தார் இல்லையா, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகுதுன்னு, அதுவுமே இந்த என்ஜின் கூலன்ட் டெம்பரேச்சர் சென்சார்னால வந்த பிரச்சனை தான். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சில நேரம் வந்து காரணம் ஒன்றா இருக்கும், ஆனால் இது எல்லா நேரமும் இது அமையணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ராப்ளம் இருக்கும், நாலு காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நாலு ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வண்டி பக்கவா செட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வண்டி டெலிவரி பண்ணிடலாம். வீவர்ஸ் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.